ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இந்த சமயத்துல மக்கள் அனைவருக்குமே திமுக மேல ஒரு வெறுப்பு ஏற்படுற வகையில ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா, திமுக உறுப்பினர் ஒருவர் திமுகவோட துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு அதே போல திமுக கரைபடிந்த வேஷ்டியை கட்டியிருக்காரு. அவர் வந்து ஒரு உடல் நலம் முடியாத ஒரு முதியவரை ரோட்ல போட்டு கண்மூடித்தனமா தாக்குறாரு. ஒரு சிறிய அளவு எதிர்ப்பு கூட தெரிவிக்க முடியாத அந்த முதியவர் அந்த அடியை வாங்கிட்டு ரோட்லயே கிடக்காரு. இருந்த போதிலும் இரக்கமே இல்லாத அந்த திமுக நபர் அந்த முதியவரை கொடூரமான முறையில தாக்குறாரு. இந்த வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்கள நிறைய பேரால பகிரப்பட்டு வருகிறது. இதற்கு வந்து திமுக உறுப்பினர்கள் பல பேர் வந்து இந்த வீடியோவை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் கண்ணில் பட வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர் வந்து இந்த வீடியோவை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரமுகரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்குவாங்க. ஏற்கனவே பிரியாணி கடை பிரச்சனை மற்றும் சமீபத்தில் நடந்த நடிகர் ராதாரவி நடிகை நயன்தாராவை பத்தி பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து ஆகியவற்றை பிரச்சனை இல்ல, இவர் வந்து உடனே தலையிட்டு அவங்கள வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கிருக்காங்க. அந்த மாதிரி இவர் மேலையும் கண்டிப்பா நடவடிக்கை பாயும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் பொறுத்துட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றாங்க. அதே போல அதிமுக பிரமுகர்கள் நிறைய பேர் இதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி அராஜகங்கள் எல்லாம் அதிக அளவில் நடக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க வந்து அதை ஷேர் பண்ணி வந்து இருக்காங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.